ஒரு சாரார் மிதித்துக் கொண்டிருக்கும் பொழுது மதுவை தூக்கி எறிந்து
விட்டு இன்றைக்கு பிறப்பால் அத்தனை மனிதரும் சமம் என்று அந்த பகுத்தறிவுக்கு வேலை கொடுத்ததுனாலதான் இன்றைக்கு நாம் எல்லாம் இந்த மேடையிலே அமர்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதே சமத்துவம் என்பது நாட்டை ஆளக்கூடிய விஷயத்திலும் இருக்க வேண்டும் என்பதுதான் அண்ணல் அம்பேத்காருடைய அந்த அரசமைப்பு சட்டத்தினுடைய வழிகாட்டு. எனவேதான் அண்ணல் அம்பேத்கர் முடிவு செய்தார்கள், நம்முடைய சகோதரர் குறிப்பிட்டும் அடுத்து நாட்டை ஆளக்கூடியவர்கள் நம்முடைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள், மரியாதைக்குரிய ஸ்டாலின் ஐயா அவர்கள் வெளிநாடுகளுக்கு சென்று தமிழகத்தின் தரத்தை உயர்த்துவதற்காக 10,000 கோடி கணக்கான அந்த அந்நிய முதலீடுகளை பெற்று வந்திருக்காங்க. அந்த அந்நிய முதலீடுகளை பன்மடங்கு ஆக்குவது என்பது உறுதியான மூளையோடு உறுதியான கை செயல்பாடுகளோட அந்நிய முதலீட்டை பெருந்தாக்குவது என்பது கைகள் நடுங்கக்கூடிய இளைஞர்களுடைய கைகளிலா என்பதை இன்றைக்கு ஆளக்கூடிய அரசுகள் முடிவு செய்ய வேண்டும். எனவே மது என்பது ஒற்றை வழியிலே சொல்லலாம், அரசாங்கம் அறிந்து வைத்த ஒன்று. மது வீட்டுக்கு நாட்டுக்கு உயிருக்கு கேடு என்பதை அரசு ஆளக்கூடியவர்களும் நன்கு விளங்கி வைத்த நிலையிலே வருமானத்தை மட்டுமே நோக்கமாக கொண்டு தங்களுடைய கொள்கை மதுவிலக்கு என்று இருந்தாலும் அதற்கு எதிர்த்திசையில் பயணிப்பது என்பது நம்முடைய இந்தியாவிற்கு அழகானது கிடையாது. நம்முடைய முதல்வரையா சொல்லுவாங்க, எல்லாத்திலும் தமிழகம் முன்மாதிரியாக இருக்க வேண்டும் என்று. அதே வழிமுறையிலே மத விலக்கு கொள்கைகளும் தமிழகம் முன்மாதிரியாக இருக்க வேண்டும் என்ற அந்த ஒரு வேண்டுகோளை மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக இந்த மேடையிலே விடுதலை சிறுத்தைகள் சார்பாகவும் நானும் கேட்டுக்கொண்டு இந்த மாநாடு மேலும் மேலும் வருத்தர வேண்டும். ஒரு நூற்றாண்டு கால போராட்டம் மது விலக்கு என்பது நிச்சயமாக சாத்தியப்படும். அதற்கான செயல் திட்டங்கள், அதற்கான திட்ட அறிக்கைகளை அரசு அடிப்படையிலே அழகான திட்ட அறிக்கைகளிலே முதல் மாநிலமாக மது விலக்கிலே முன்னிலை மாநிலமாக தமிழகம் அதற்கு முன்னிற்கும். அதற்கான வழிவகைகளை நம்முடைய இந்தியா கூட்டணியிலே இருக்கக்கூடிய நம்முடைய ஸ்டாலின் ஐயா அவர்கள், முதலமைச்சர் அவர்கள் அதை செய்து தருவார்கள் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி நிறைவு செய்து கொள்கிறேன். கருத்துக்களை பதிவு செய்ய வேண்டுமாறு கேட்டுக் கொள்கிறேன். அடுத்து அவர்களை எழுச்சி தமிழர் விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர், பாராளுமன்ற உறுப்பினர், அருமை அண்ணன் ஜனாத் தொல் திருமாவளவன் அவர்களுடைய தலைமையில் நடக்கக்கூடிய மது போதை ஒழிப்பு மாநாட்டில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய திராவிட மாடல் ஆட்சியினுடைய முன்னோடி தலைவர்களாக இருக்கக்கூடிய அருமை அண்ணன் ஆர் எஸ் பாரதி அவர்களுக்கும், அருமை அண்ணன் டி கே எஸ் இளங்கோவன் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களுக்கும் மேடையை அலங்கரித்துக் கொண்டிருக்கக்கூடிய
மரியாதைக்குரிய அனைத்து இயக்கங்களுடைய தலைவர்களுக்கும் பாராளுமன்றம், சட்டமன்றம், தேசிய மற்றும் மாநில பொறுப்பாளர்களுக்கும் இங்கே பெருந்திரளாக சிறுந்தைகளாக இங்கே திரண்டுக் கொண்டிருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய இணைய காணிக்கை. ஏக இறைவனின் சாத்தியம் சமாதானமும் உங்கள் அனைவர் மீண்டும் உண்டாவதாக. அதிக நேரம் எடுத்துக்கொள்ளாமல் என்னுடைய சப்ஜெக்ட் கொள்ள போறேன். மகசூல் என்கிற ஒரு அறக்கட்டளை இருவர் அமெரிக்காவில் கழித்துக் கொண்டிருந்தார்கள். நம்முடைய தாய் தமிழ்நாடு தமிழகம் என்று சொன்னால் தலை நிமிர்ந்து நில்லடா என்ற அந்த பழமொழி கொப்ப உயர்ந்த அந்தஸ்து அவர்கள் இருந்தார்கள். அங்கே அவர்கள் இருந்து கொண்டு தமிழ்நாட்டுடைய இளைஞர்களுடைய நிலைமையை பார்த்த பொழுது அங்கே அவர்கள் செய்து கொண்டிருந்த பணிகளை எல்லாம் ராஜினாமா செய்துவிட்டு தமிழகத்திற்கு வந்து அவர்கள் தேவறிக்கையில் குடிப்பவர்கள் 58%, குடிக்காதவர்கள் 42%. தமிழகத்தில் குடிப்பவர்களது எண்ணிக்கை 1,32,00,000 பேர் என்று அவர்கள் அந்த ஆய்வறிக்கையில் சமர்ப்பிக்கின்றார்கள். குடிக்கக்கூடிய காரணங்களில் அவர்கள் கொடுக்கக்கூடிய ஆய்வறிக்கை டாஸ்மாக் கடைகள் எந்த அளவுக்கு பக்கத்திலோ தூரத்திலோ இருந்தால் அதனை தாக்கம் என்று அவர்கள் ஆய்வறிக்கையில் சொல்லும் பொழுது டாஸ்மாக் கடையுடைய தூரம் குடிக்கடகம் என்ற அந்த சர்வேயில குடிப்பவர்களுடைய சதவீதம் 1 கிலோமீட்டர் இருக்கிய அந்த ஆய்வறிக்கையில் அவர்கள் எடுக்கின்றார்கள், சொல்கின்றார்கள், பெண்கள் மீதான வன்முறையில் பல மடங்கு அதிகரிப்பு குடிப்பதனால் உண்டாகி இருக்கின்றது. குழந்தைகளை அடிப்பது 38%, மனைவியை அடிப்பது 64%, வாய்வழி வன்முறை 84% என்று அவர்கள் இங்கே ஆய்வறிக்கையில் சொல்கின்றார்கள். டாஸ்மாகினால் ஏற்படும் பொருளாதார சீரழிவு, மாதத்திற்கு மாதம் செலவிடும் பணம் சராசரியாக 400 ரூபாய் ஒரு நாளைக்கு சம்பாதிக்கக்கூடியவர்கள் மாதத்திற்கு 6,500 ரூபாய் டாஸ்மாகில் செலவழிக்கின்றார்கள் என்று அவர்கள் இன்று தெரிவிக்கின்றார்கள். மதுவினால் ஏற்படும் வேலை இழப்பு மக்களின் சதவீதம் 34%. மதுவினால் சராசரி ஒரு மாதத்திற்கு வேலை இழப்பு நாட்கள் 14. குடிக்கும் தமிழர்களுடைய வேலைகள் சராசரியாக உடல்நல சீர்கேடு 34,700 ரூபாய் செலவுக்காக என்று அவர்கள் வைக்கக்கூடிய பணமாக இருக்கின்றது. இது கடனாகவும் வட்டிக்காக கடன் பெற்றும் அவர்கள் செலவழிக்கின்றார்கள் என்று இங்கே அவர்கள் கூறுகின்றார்கள். விபத்துகளுக்கு குடித்துவிட்டு வாகனத்தை ஓட்டுவது விபத்திற்காக என்று செலவழிக்கக்கூடிய தொகையும் இதில் அவர்கள் ஆய்வில் தெரிவிக்கின்றார்கள். தமிழகம் முழுவதும் கடந்து செய்தால் கிட்டத்தட்ட 5.8 லட்சம் பேருக்கு உடல்நல பிரச்சனைகளும் 3.7 லட்சம் பேருக்கு விபத்துகளும் நேர்ந்திருக்கு. இதனால் ஒரு ஆண்டுக்கு மக்கள் செலவு செய்த பணம் கிட்டத்தட்ட 2,100 கோடி ஆகும் என்று அவர்கள் இதில் விவரிக்கின்றார்கள். மதுவினால் ஏற்படும் உடல் நோய் ஒரு 10 ஆண்டுகளுக்கு ஆய்வு செய்கிறாங்க. அந்த மனநல நோய்க்காக 2 அரசு மருத்துவமனையில் அணிவு அனுமதிக்கப்பட்டவருடைய ஆய்வில் 2014 250% அதிகரித்திருக்கு என்று தெரிவிக்கிறாங்க. கல்லீரல் நோய் சம்பந்தமாக 3 அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டவர்கள் எண்ணிக்கை 17 ஆண்டுகளில் கிட்டத்தட்ட 4% அதிகரித்திருக்கு. நாங்கள் குடிப்பழக்கத்தை நிறுத்திவிடுவோம் என்று ஆண்களும் கோரிக்கை வைக்கின்றார்கள். அரசாங்கத்துடைய கவனத்திற்கு மக்களுடைய மொத்த விருப்பம் டாஸ்மாக் கடைகள் மூடுவது 42% கோரிக்கை வைக்கின்றார்கள். கல்வி, சுகாதாரம், சாலைகள் மற்றும் அடிப்படை தேவைகள் என்று கொடுக்கும் பொழுது மகளிர் மாநாடு நடத்தினாங்க. நான் நடந்தேன் அப்போ
நம்முடைய பொதுச்செயலாளர் சிந்தனை செல்வன் அவர்களே,
திமுகவில் வர நாளைக்கு பாருங்க எல்லாத்துலயும் பாரதி அவர்களே தவற விடுங்க மாட்டாங்க ¡Gracias!